சிவியர் டாட் இது ட்ரை கோட்டர் மாதிரி. இது மூணுதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேங்குக்கு வந்து ஒரு 100 ml பவுடரா போட்டாலும் 100 ml போட்டுக்கிட்டா போதும். இது போட்டால் எதுனா வேரல்களுக்கும் பூஞ்சாணம் இலைச்சிருட்டு இது மாதிரி இருக்கிற பூச்சிகளுக்கு தாக்கம் ஏற்படுத்தாத தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பவுடர் கலந்து அடிச்சு இந்த பூஞ்சாணத்துக்கு இது அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு வளர்ச்சி ஊக்கியாக இந்த மருந்து குளோரிஸ் ப்ளஸ் அடிக்கிறோம். இது ஒரு டேங்குக்கு வந்து 5 ml போட்டுக்கிறது, 10 லிட்டர் டேங்க்கு 5 ml போட்டுக்கிறோம். செடி நல்லா வளர்ச்சி பூச்சிகள் மற்றும் நோய்கள் நிலக்கடலை பயிர்களை கடுமையாக பாதிக்கலாம். மகசூல் இழப்பு, நிலக்கடலையின் தரம் சரிவு, பொருளாதார இழப்புகள் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். நிலக்கடலையில் காணப்படும் நோய்கள் இலைப்புள்ளி நோய், முன்பருவ இலைப்புள்ளி நோய், பின்பருவ இலைப்புள்ளி நோய், நுனி அழுகல் மற்றும் நாற்றுக்கருகள். வரப்பு பயிர் நடவு ஆமணக்கு, கம்பு, எள், தட்டப்பயிறு அல்லது காராமணி, இறுங்கு சோளம் ஆகிய பயிர்கள் வேர்க்கடலை விளைச்சலுக்கு வரப்பு பயிர்களாக பயன்படுத்தலாம். வரப்பு பயிர்களை நெருக்கமாக விதைக்க வேண்டும். பயன்கள்: பூச்சிகள் முதலில் இலைகள் அகலமாக இருக்கும் துவரை மற்றும் காராமணி பயிரை தான் முதலில் தாக்கும். கூடுதல் லாபம் பெறலாம். பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிக்கும். மஞ்சள் அட்டை என்பது நிலக்கடலை பயிர்களில் பூச்சிகளின் எண்ணிக்கையை கண்காணித்து நிர்வகிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகும். பூச்சிகளை குறிப்பாக அஸ்வினி, வெள்ளை ஈக்கள் மற்றும் த்ரிப்ஸ் போன்ற பறக்கும் பூச்சிகளை முன்கூட்டியே கண்டறிவதில் அவை உதவுகின்றன.